நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆகட்டும், இன்னும் எடுத்து வாருங்கள். நிதானம், பொறுமையாக. தமக்கைக்கான திருமண ஆடை இது. மற்ற சீர்வரிசைகளையும் எடுத்து வரலாம். பார்வதி, உன் புதல்விக்கான திருமண சீர்கள் வந்துள்ளன. எனினும் உன் வதனத்தில் பரவசத்திற்கு பதில் கவலை தெரிகிறதே, இதன் காரணம் என்ன? அக்கா, மகாராஜா ஆயுவும் மகாராணியும் விரைவிலேயே நகுஷன் வயதை அதிகரித்து அசோக சுந்தரியை அவனுக்கு மனமுடித்து எண்ணுகிறார்கள். அது எனக்கும் ஏற்புடையதே. எனினும் சுவாமி அதனை மறுக்கிறார். எனில் இந்த செயல்களை மறுத்து விடுவதுதான் உச்சிதமா? பார்வதி, இது உன் தனி ஒருவளது சங்கடம் அல்ல. இது உனது புதல்வியின் வாழ்வோடு தொடர்புடையது. இதற்கு ஒரு தீர்வை நீயும் ஈசனும் இணைந்தே நிர்ணயித்தல் அவசியம். நீ இந்த சந்தர்ப்பத்தில் நகுஷனது பெற்றோர்களோடும் ஆலோசிக்க வேண்டும். என்றும் தேவி பார்வதியானவர்கள் தமது அனுமதியும் அங்கீகாரமும் இல்லாமல் எச்செயலிலும் ஈடுபடுவதில்லை. மகாதேவா, தமது நிர்ணயம் யாதாயினும் அது என் சோதரி பார்வதிக்கு நன்மையே பயக்கும். எனினும் தம்மிடம் நான் கூற விழைவது ஒன்று மட்டுமே. சக்தியின் சங்கல்பத்தை நிறைவு செய்வதே சிவத்துவத்தின் தர்மமாகும். ஒருவேளை சிவன் சக்திக்கு ஒத்துழைப்பை நல்காவிடில் அது இந்த சிருஷ்டிக்கு சுபத்தை அளிக்காது. எவ்வகையில் நம் இருவரது கருத்துகளின் இணைப்பினால் சிருஷ்டி இயங்குகின்றதோ அதைப் போலவே இயற்கையும் பௌருஷமும் ஒரு சேர இணைந்திருப்பது அவசியம். உண்மை உரைத்தீர்கள். இனி நான் விடைபெறுகிறேன் மகாதேவா. அற்புத அழகு அக்கா, இந்த ஆபரணங்களும் இந்த ஆடைகளும் தாம் அணியும் போது மிகவும் பொருத்தமாக இருக்கும். தம்மை மணமகள் கோலத்தில் காண்பதற்கு ஆவல் கொண்டிருக்கிறேன். கணேசன் பரிகாசிக்கிறான் அண்ணா. கணேசா, நீ வயதில் சிறியவன், உன் தமக்கையை பரிகசித்தலாகாது. அதற்கு உரிமை உள்ளவன் தமையன் மட்டுமே. Thank you.
அன்னை நகுஷன் வயதை அதிகரிக்க உள்ளார்கள். ஆகையினால் நகுஷருக்கு எமது தமக்கையோடு விரைவில் விவாகமும் நிகழும். அதன் பொருட்டுதான் மகாராஜா ஆயுவும் மகாராணி இந்துமதியும் தமக்கைக்காக இந்த சீர்களை அனுப்பியுள்ளார்கள். ஆம் தந்தையே, இதனால் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தோம். அசோக சுந்தரியின் விவாகத்தை காண காத்திருக்கிறோம். சில தினங்களே இங்கு இருப்பீர்கள். ஆகையால் நாம் மனமகிழ விளையாடலாமா? வாருங்கள் அண்ணா, வாருங்கள் நந்தி, அனைவரும் வாருங்கள். இன்று மகாராஜா ஆயு பரிசுகள் அனுப்பியுள்ளார். மரபு வழக்கத்தின்படி நாமும் அவருக்கு பரிசுகள் அனுப்ப வேண்டும். புதல்விக்கு சீர் வந்தது. வாழ்த்துக்கள் பார்வதி. என்னை வாழ்த்த மாட்டாயா? உனக்கு நான் அளித்திருக்கும் வாக்கின் வாயிலாக கட்டாய மார்க்கத்தில் நகுஷனது வயதை அதிகரிக்க என்னை நீ சம்மதிக்கவும் வைத்திருக்கலாம். நீ அவ்வாறு செய்யவில்லை, ஏனெனில் என் விருப்பத்தை மதித்தாய். என்றும் நமது குடும்பத்திற்கு நன்மையையும் மகிழ்ச்சியும் கிடைக்கப் பெற வேண்டும் என்பதே உன் நோக்கம் என ஐயமர நானும் உணர்ந்துள்ளேன். நம் முதல்வியின் திருமணத்தால் அந்த உத்தேசம் நிறைவு பெறும் என நிகழட்டும். கைலாயத்தினரின் விருப்பம் இதுவெனில் என் விருப்பமும் அதுவே. கைலாயவாசிகளின் எண்ணங்களை நிறைவேற்றுவது என் கடமை. கைலாயத்தினரின் விருப்பம் இதுவெனில் என் விருப்பமும் அதுவே. கைலாயவாசிகளின் எண்ணங்களை நிறைவேற்றுவது என் கடமை. அசோக சுந்தரிக்கும் மனம் முடிப்பதற்கான முழுமையான சம்மதத்தை அளிக்கிறேன். விரைவில் நீ லகுஷனது வயதை அதிகரிப்பாய். அநேக நன்றிகள் சுவாமி. உமையவளே, இனியேனும் வாழ்த்தலாமே.
மனமார்ந்த வாழ்த்துக்கள் சுவாமி. என்றும் உனது வதனத்தில் இத்தக பரவசத்தையே நான் காண விரும்புகின்றேன். உடனே பிரயாணத்திற்கு ஆயத்தம் செய். அவர்களுக்கு சீரழிப்பதோடு நகுஷனது பிராயத்தையும் அதிகரித்துவிடு. நீ கைலாயம் திரும்பும் மட்டும் இங்கு நமது மாளிகையும் முழுமையாக உருப்பெற்றிருக்கும். உன் இச்சைகள் அனைத்தும் நிறைவேறுகின்றன பார்வதி. கைலாயத்திலிருந்து சிவகணங்களோடு அன்னையே நேரில் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் மகாராஜா. வரவேற்பு. பணிகிறேன் தாயே. பெரும் பாக்கியம், தேவி பார்வதியின் பாத கமலங்கள் இம்மாளிகையில் பதிந்தன. ஜீவன் சாபல்யம் அடைந்தது. நகுஷன் பிராயத்தை அதிகரிக்கும் பொருட்டு தாம் இங்கு வருவீர்கள் என நம்பினோம்.
இன்று தமது வருகையினால் இச்சிந்தனைக்கு ஈசனின் அனுமதியும் கிடைத்திருப்பதாக எங்களது உள்ளம் உரைக்கின்றது. தவறில்லையே. அதனால் தானே சீரி எடுத்து வந்தேன். இருப்பினும் நகுஷன் எங்கே? நகுஷன் மகரிஷி வசிஷ்டர் ஆசிரமத்தில் உள்ளான். உடன் அவனை இங்கு வருவிக்கிறேன். பாலகனான உன்னை விரைவிலேயே பருவ வயதை எட்டச் செய்யவிருக்கிறேன். அதில் உனக்கு ஆட்சேபம் இருந்தால் சங்கோச்சமின்றி அதனை நீ என்னிடம் கூறலாம். இதனை பாக்கியமாக அன்பார்ந்த அனுமதியோடு நகுஷனின் வயதை அதிகரிக்கவிருக்கிறேன். நகுஷனுக்கு ஆசி வழங்குங்கள்.